வீடியோவில் நம்ம நக்கல் ஜாயிண்ட்னா எப்படி எப்படி எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நக்கல் ஜாயிண்ட். ஓகே, நக்கல் ஜாயிண்ட்டை நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் ஒரு நீ இருக்குது, இதுக்கு மேலே ஒரு போல்ட்டு போட்டு இதை வந்து டைட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு ஷாஃப்ட் மாதிரி வச்சு டைட்டன் பண்ணியிருப்பாங்க. இதில் டென்சைல் லோடு அப்ளை பண்ணி நம்ம லோடை என்ன பண்ணிக்கலாம்னா புல் பண்ணி இழுத்துக்கலாம். இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம்னா லோடை இழுத்துக்கலாம். ஓகே, இதை இந்த மாதிரி இந்த ப்ரஷஸ் தான் வந்து லோடு இழுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் உள்ள இந்த சென்ட்ரலில் உள்ளது வந்து இப்படி ரொட்டேஷனில் இருக்கும். இப்படி எப்படி என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேஷனில் இருக்கும். இது மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்படி இருக்குது. இந்த சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, ஷாஃப்ட்டை லோடு எடுத்துக்கலாம். இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், ஷாஃப்ட் லோடு எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் உள்ளது வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த போர்ஷன் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி யூ ஆகிட்டு இருக்கும். இது வந்து யூ மாதிரி இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதோட டைமென்ஷன் வந்து T2, போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகே, இது வந்து பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது யூ ஷேப். இதுலேருந்து இந்த யூ வரைக்கும் ஃபிக்ஸடு, இது ரெண்டுமே போல்ட் வச்சு பின் டைட்டன் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இது ஐ அப்படின்னு சொல்லிடுறாங்க, சிங்கிள் ஐ ஆர் ராட் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நக்கிள் பின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்த. ஓகே, இது வந்து நக்கிள் பின், நக்கிள் பின் காலர், நக்கிள் பின் உட்கார்ற காலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட டயமீட்டரு, இது ஒன் இந்த டயமீட்டரோட காட்டிலும் இது 1.1 கூட இருக்கும். இதுலேருந்து இந்த ஏரியா வந்து 1.2 இன்ட்டு D1. இது ஒவ்வொரு நொட்டேஷனும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு D1 என்ன, ஃபஸ்ட் அந்த டயக்ராம் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த இது ஷாஃப்ட் இந்த சைடு லோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது ரவுண்டு வியூவில் இருக்கும். இதனால் போல்ட் வச்சு தானே டைட் பண்ணியிருக்கோம், அதனால் ரவுண்ட் வியூவில் மேலே இருக்கும். ஓகே, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ வந்து நான் இந்த நொட்டேஷனை மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, என்னென்ன இதுக்கு நம்ம என்னென்ன நொட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டி அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த ராடு, டி அப்படிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பின். இந்த நொட்டேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த நக்கிள் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் த ஐ வந்து D2 சீக்வல் டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 × 2 த டயமீட்டர். இது டயமீட்டர் ஆஃப் த பின் ஹெட் அப்படின்னா D3 = 1.5 × D. இந்த ஃபார்முலாஸ் அப்படி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து திக்னஸ் ஆஃப் த ஐ வந்து பார்த்திங்கன்னா 1.25 × D, திக்னஸ் ஆஃப் த கார்க்கு வந்து 0.75 அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஓகே, இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இப்படி வந்து இது என்ன ஆகிட்டுருக்குன்னா இந்த மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து இப்படி என்ன ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. இது போல்ட்டு கீழே என்ன பண்ணுறா போல்ட்டு, இது மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் நான் லோடு கொடுத்து இழுக்கிறேன், இங்கேயும் நான் அது பின்னாடி என்ன பண்ணுறேன் அந்த இது மாதிரி ஃபோர்க்கில் லோடு கொடுத்து நான் இழுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த இது இப்படி பிச்சுட்டு வரதான் ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்ஷன் இருக்கும். ஏன்னா அங்கே லோடு கொடுத்து நான் இழுக்கும்போது என்ன ஃபோர்ஸ் இருக்கும், இங்கேயும் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, டென்ஷன் லோடு கொடுத்துருக்கு, டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறதுனால டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். மேலே இந்த போல்ட்டு இந்த இப்படி ரொட்டேஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இதை இப்படி ரொட்டேஷனில் இருக்குது, இதுலேயும் நான் லோடு கொடுத்துருக்குறேன், கீழே நான் லோடு கொடுத்துருக்குறேன். மேலே அந்த போல்ட்டு கீழே டைட்டன் பண்ணிக்கும்போது இந்த போல்ட் இதை விட்டு பிச்சுட்டு வரப்பாக்கும். அப்படி நான் இழுக்கும்போது புரிஞ்சிக்க முடியுதா, இழுக்கும்போது பிச்சுட்டு வரப்பாக்கும். அப்போ அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா ஷேர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம என்னென்ன ஃபார்முலான்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் சாரி ப்ரெஷர் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் டு லோடு இன்ட்டு என்னது ஏரியா, இதில் சிக்மா இன்ட்டு ஏரியா. ஏரியா ஃபார்முலா என்னது 5/4 D² இது டென்ஷன்னால எந்த இடத்துல ராடு பிரேக்கேஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம். அடுத்து நான் சொன்ன மாதிரி டபுள் ஷியர், இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இது பிச்சுட்டு வரப்பாக்கும். மேலேயும் ஒரு ஷியர் இருக்கும், கீழேயும் ஒரு ஷியர் இருக்கும். அப்போ டபுள் ஷியர்னால இது பாதிக்கப்படுது. ஓகே, டபுள் ஷியர்னால இது என்ன பண்ணுது, பாதிக்கப்படுது. அந்த டபுள் ஷியருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஏரியா இன்ட்டு 5/4 × τ அப்படிங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. ஓகே, ஷேஸஸ் பிச் வர்ற மாதிரி இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப்டு ஃபோர்க் என்ன ஆகிட்டு இருக்குது, பிச்சு போகிற மாதிரி ஃபெயிலியர் ஆஃப் த சிங்கிள் ஐ ஆர் ராட் இன் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த ஃபோர்க் என்ன ஆகிட்டு பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ பிஞ்சு போகும்போது டயாமீட்டர் எவ்வளோ ஆயிரும், டிக்ரீஸ் உடஞ்சிரும். அப்போ பெரிய D2 - இதோட டயாமீட்டர் எவ்வளோ D1 × இதோட திக்னஸ் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் சிக்மா. ஓகே, அதோட திக்னஸ் இந்த திக்னஸ் ஏரியா இந்த இடங்கிறது திக்னஸ். ஓகே, இது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ராடு, இந்த ஷியர் ராடில் வந்து அந்த ரவுண்ட் போர்ஷன் என்ன ஆகிட்டு இருக்க பிச்சுட்டு வருது. ஓகே, அப்போ இதோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கும், இதில் பாதி தானே. அப்போ D2 - D1 × 2 × T அதோட ஷியர். இந்த 2 கெட்ஸ் கேன்சல்ட் ஆயிரும், D2 - D1 × 2 இந்த ஏரியாவை மட்டும் குறிக்குது. ஓகே, D2 - D1 × T இந்த நொட்டேஷன் ப்ளஸ் நான் சொல்கிற அந்த விஷயங்கள். இது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கும்போது இது வந்து அந்த விட்டு என்ன ஆகிட்டு ஃபுல் பண்ணி வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து சிங்கிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபோர்ஸ் ப்ரெஷர் பை ஏரியா. இதுக்கு இது அங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா இதே என்னது
டயாமீட்டருன்ட்டு என்னது திக்னஸ் ஓகே, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் க்ரஷ் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம ஃபோர்க்கு வந்து இந்த இடத்துலேருந்து எல்லா பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்த போல்ட்லேருந்து பிச்சுட்டு வரப்பாகும் ஓகே. ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக என்ன ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ணி வெளியில் வந்து தள்ளும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே, வெளியில் தள்ள பார்க்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கின் டென்ஷன் ராடு, இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2×D. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருப்போம், போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்போ பிச்சுட்டு வருதா, அப்போ 2× என்னது ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபோர்க் எண்டில் அதுக்கான ஃபார்முலா க்ரஷிங் ஐக்கு, இது இந்த ஷியர் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் அந்த இதை மட்டும் மாற்றிட்டு க்ரஷிங்கை போட்ட வேண்டியதான், சிக்மா சி ஓகே. எடுத்தோம் 8 ஸ்டெப்பு, இப்போ 9வது ஸ்டெப் பெண்டிங். அந்த லோடு கொடுத்து இழுக்கும்போது அந்த இது பெண்ட் ஆச்சுன்னா, இந்த லோடு கொடுத்து ரெண்டு சைடு இழுக்கும்போது பெண்ட் ஆச்சுன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, சாரி பெண்டிங்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகே. இதை வச்சு நம்ம சம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் இருக்கும், நக்கிள் ஜாயின் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இதாகுது, அது அலோவபிள் டென்ஷன் ஷியர், அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸின் டென்ஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 75 நியூட்டன். அப்போ டென்ஷன் அப்படின்னாலே டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. அடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் டவு சிக்மா, அந்த நொட்டேஷன் ரொம்ப முக்கியம், சிக்மா தெரியும். அடுத்து எவ்வளோ வே 140, இது என்னது டென்சைல் ஷியர் அண்ட் என்னது கம்ப்ரசிவ், அப்போ சிக்மா சி வந்து எவ்வளோ 140. இதை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டுனா முடிஞ்சு போச்சு. மொத்தம் எத்தனை ஸ்டெப் நம்ம இதில் பார்த்துருக்குறோம், எத்தனை ஸ்டெப் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப்பு ஓகே. 9 ஸ்டெப்பையும் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணி கரெக்டாக நம்ம முடிச்சோன்னா முடிஞ்சு ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு டென்ஷன் லோடு அப்ளை பண்ணுறோமா, ஃபஸ்ட்டு லோடு சிக்கல்ட்டு ஏரியான்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு அதை போட்டு கண்டுபிடிச்சோன்னா டயமீட்டர் 48.75, ரவுண்ட் ஆஃபில் தான் நம்ம வந்து எடுப்போம் ஓகே. என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால டாலரன்சஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரவுண்ட் ஆஃபில் 50 நியரஸ்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கணும் ஓகே. அடுத்து வேரியஸ் ப்ரொபோர்ஷன்ஸ், அதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நமக்கான ஆன்சர்ஸ் என்ன பண்ணும்போது கிடைக்க போகுது. டயமீட்டர் சின்ன டயமீட்டர் எவ்வளோ 50 நான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எல்லா இதுலையும் சின்ன டி வச்சு தான் இருக்கும் இந்த ஃபார்முலா. அடுத்து என்னென்னு ஷியர்ஸஸ், ஷியர்ஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டபுள் ஷியர் தான், அதுக்கான ஃபார்முலா போட்டு இது. இப்போ டென்ஷன் நான் கண்டுபிடிச்ச வேல்யூ, அதை எப்போவுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ லெஸ்ஸர் தன் கொஸ்டின் வேல்யூ, இப்படி இருந்தால் டிசைன் வந்து சேஃப். எப்போ நான் ஃபைண்ட் பண்ணுற வேல்யூ கிரேட்டர் தன் கொஸ்டின் வேல்யூ அப்படி இருந்ததுன்னா ஃபெயிலியர். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுனாலே டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். இதுக்கு நான் லோடு போட்டாச்சு, இது போட்டாச்சு, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 35.65 நியூட்டன், கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 65 கொடுத்துருந்தாங்க ஷியர், ஏன்னா இது ஷியரோட வேல்யூ தானே, அப்போ 65 கொடுத்தனா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ கொஸ்டின் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது, கொஸ்டின் வேல்யூ தான் எப்படி இருக்குது அதிகமாக இருக்கப்போ டிசைன் சேஃபு அப்படின்னு எழுதிருக்கணும். அடுத்து டபுள் ஷியர், டபுள் ஷியரோட வேல்யூவும் எழுதியாச்சு, எல்லாமே ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் அண்ட் கெட் த ஆன்சர். இதுவும் வந்து வேல்யூ என்ன தெரியும், ஏன்னா 65 தான் கொஸ்டின், அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி. அடுத்து என்னது எல்லா ஷியரையும் ஃபஸ்ட்டும் கண்டுபிடிச்சிடுறோம், D2-T1×T, இதுவும் கொடுத்தாச்சு, கொஸ்டின் எனக்கு 65 தான், அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி. அடுத்து என்னது சிக்மா டி, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராடோட டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஏன்னா இது எக்ஸ்டென்ஷன் இன்டென் ராடு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி எண்ட் இன்டென்ஷன் ஆகுதுன்னா எண்ட் இன்டென்ஷன் ஓகே, எண்ட் என்னது டென்ஷன், அப்போ எக்ஸ்டென்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சிக்மா டி இது கிடச்சிருக்கு, நான் கொஸ்டின் எனக்கு கொடுத்துருந்த வேல்யூ எவ்வளவே 75, அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி, அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ லெஸர் தான் கொஸ்டின் வேல்யூ, அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி. அடுத்து ஃபோர்க்கெண்டுக்கு எவ்வளோ டென்ஷன், எல்லாமே ஜஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், எந்த விதமான வித்தியாசமான டேட்டாவும் கொஸ்டினில் கொடுக்கல, நமக்கு டிசைனோட ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. நான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுத போகிறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த 9 ஃபார்முலாவை எழுதிச்சிருங்க, அந்த 9 ஃபார்முலாவை எழுதிட்டு நம்ம சம்ம ப்ரொசீஜர் பண்ணால் ஈஸியாக இருக்க போகுது. அதுக்கான வேல்யூ கொடுத்தாச்சு, இப்போ சிக்மா டி கொஸ்டினில் கொடுத்தாங்க 75 கொடுத்தாங்க, அப்போ இதுதான் பெருசு, நான் கண்டுபிடிச்ச வேல்யூ கம்மி, அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி. அடுத்து ஐ எண்ட் இன் க்ரஷிங், அதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், இது ஃபுல்லாக க்ரஷிங்கு, க்ரஷிங் எவ்வளோ இருந்தது, கொஸ்டின் எவ்வளோ கொடுத்தாங்க 140 கொடுத்துருக்காங்க, அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி. அடுத்து என்னது ஃபெயிலியர்ன்ட்டு க்ரஷிங், அதோட வேல்யூ எழுதி, அதுக்கு என்னது கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 140, நான் கண்டுபிடிச்ச வேல்யூ 37 தான் இருக்குது, அப்போ டிசைன் இஸ் சேஃப்டி ஓகே. ஸோ அந்த நக்கல் ஜாயிண்ட் ரெடி பண்ணதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவை காட்டிலும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ எனக்கு சேஃப்டியாக அமைகிறது அப்படின்னு அடுத்து ஓகே. திஸ் இஸ் த வே டு சால்வ் நக்கல் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 9 ஃபார்முலாஸையும் எழுதிட்டு சம்ம ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை.